வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் மக்களால் முன்னிறுத்தி எடுத்துச் செல்லப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுகின்றன. மனதின் குரலில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சென்னை வந்துள்ள மத்திய குழு வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலான குழுவுடன் கொரோனா தடுப்பு குறித்து ஆலோசனை. கொரோனா பாதிப்பு எதிரொலி விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சலுகைகள் மேலும் ஒரு மாதம் நீட்டிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு. உலக அளவில் உயிரிழப்பு 2,03,000 தாண்டியது. தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக உட்புற மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம். விரிவான செய்திகள். கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போர் மக்கள் போராட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த போரில் மக்கள் அளித்து வரும் பங்களிப்பு பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் இது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உடல்நலத்தை பாதுகாக்க அனைவரும் 2 மீட்டர் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து கொரோனாவை முழுவதுமாக முறியடிப்போம் என்று பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போரில் நாம் ஈடுபட்டிருக்கும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இந்த உரையை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த போராட்டம் மக்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்த அவர், மக்களுடன் இணைந்து அரசு நிர்வாகமும் இதுபோன்றதொரு சூழலை எதிர்கொண்டு வருகிறது. வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வரும் இந்தியா ஏழ்மைக்கு எதிரான தனது போரை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த போரில் வெற்றி பெற மக்கள் அனைவரின் பங்களிப்பு மட்டுமே வழி என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து குடிமக்களும் கொரோனாவுக்கு எதிரான போரில் வீரர்களாக தலைமையேற்று போராடி வருகிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த போர் தங்களுடையது என்று மக்கள் உணர்ந்திருப்பதை அறிய முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஒரே இலக்கு ஒரே திசை என்பதை நோக்கி பயணித்து வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கைத்தட்டல், விளக்கு, மெழுகுவத்திகள் ஏற்றுதல் என அனைத்து வகைகளிலும் மக்கள் உணர்வுகள் உயிர் பெற்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நாட்டில் ஒரு மாபெரும் யாகம் நடைபெறுவது போலவும் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க துடிப்போடு இருப்பதாகவே தாம் கருதுவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார். மற்றவர்களுக்கு உதவும் நாட்டு மக்களின் உணர்வுதான் கொரோனாவுக்கு எதிராக இந்தியா தொடுத்திருக்கும் மிகப்பெரும் போருக்கு பலம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகளால் நாம் அனைவரும் மனதால் ஒரு பலமான இழையால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றுபட்டு தேசத்திற்காக நம் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க இது தமக்கு உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். மக்கள் இந்த உணர்வுகளுக்கு தாம் தலைவணங்குவதாக கூறிய அவர், இந்த நேரத்தில் மக்களின் பங்களிப்பிற்காக covidwarriors.gov.in என்ற இணையதளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் அனைத்து சமூக அமைப்புகளின் தன்னார்வ தொண்டர்கள், அரசு பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை இணைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த இணையத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தொடங்கி தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட நண்பர்கள், பல்வேறு துறைகளின் தொழில் வல்லுநர்கள் மிக குறைந்த காலத்தில் இணைந்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். உள்ளூர் அளவில் நெருக்கடி நிலை மேலாண்மை திட்டத்தை உருவாக்குவதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக உதவி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர், அனைவரும் இந்த இணையதளத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டு நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றார். இதன் மூலம் கொரோனா எதிர்ப்பு போராளியாக உருவாக முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார். ஆப் அப்னி பாவனா கே அனுரூப் தேஷ் கே லியே அப்னி ருச்சி கே ஹிசாப் சே அப்னே சமய கே அனுசார் குச் கர் சகே इसके लिए सरकार ने एक डिजिटल प्लेटफॉर्म भी तैयार किया है। ये प्लेटफॉर्म है covidwarriors.gov.in।
मैं दोबारा बोलता हूं, covidwarriors.gov.in। सरकार ने इस प्लेटफॉर्म के माध्यम से तमाम सामाजिक संस्थाओं के वॉलेंटियर्स, सिविल सोसाइटी के प्रतिनिधि और स्थानीय प्रशासन को एक दूसरे से जोड़ दिया है। ஒவ்வொரு இடர்காலமும் போராட்டமும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்பிப்பதாக தெரிவித்த அவர், அனைத்து தரப்பினரும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் புதிது புதிதாக ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் என்றார். நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே விமான போக்குவரத்து துறை, ரயில்வே துறை பணியாளர்கள் இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மருந்துகள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகிறார்கள். பொது ஊரடங்கு காலத்திலும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. கொரோனாவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளித்து வரும் மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகளையும் தாம் பாராட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாக்க அறிவித்துள்ள அவசர சட்டம் அவர்களுக்கு மிகவும் மன நிறைவை அளித்துள்ளது. அவர்கள் இதனை வரவேற்கிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார். இரவு பகலாக போராடி வரும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க அரசின் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று கூறினார். மேரே பியாரே தேசவாசியோ, தேஷ் பர் சே ஸ்வாஸ்த்ய சேவாவோ சே ஜுடே லோகோ நே அபி ஹாலி மே ஜோ அத்யாதேஷ் லாயா கயா ஹே உஸ் பர் அப்னா சந்தோஷ் வியக்த கியா ஹே. இஸ் அத்யாதேஷ் மே கொரோனா வாரியர்ஸ் கே சாத் ஹிம்சா, உத்பீடன் ஆர் உனே கிசி ரூப் மே சோட் பஹன்சானே வாலோ கே கிலாப் बेहद सख्त सजा का प्रावधान किया गया है। हमारे डॉक्टर, नर्सेस, पैरामेडिकल स्टाफ, कम्युनिटी हेल्थ वर्कर्स और ऐसे सभी लोग जो देश को कोरोना मुक्त बनाने में दिन रात जुटे हुए हैं, उनकी रक्षा करने के लिए நம் வாழ்க்கையுடன் தொடர்புடைய எளிய தொழிலாளிகள் உள்ளிட்ட அனைவரின் பங்களிப்பை நாம் இந்த காலகட்டத்தில் உணர முடிகிறது. அவர்களின் அன்றாட வாழ்வு எவ்வளவு கடினமானது என்பதை இப்போது நாம் உணர்கிறோம். துப்புரவு பணிகளில் ஈடுபடுவோரின் சேவையை மக்கள் தற்போது மிகுந்த கண்ணியத்துடன் பார்ப்பதுடன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் உரிய மரியாதைகளையும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார். இதன் மூலம் ஒருவருக்கொருவர் உணர்வு ரீதியிலான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார். இந்த காலகட்டத்தில் நமது கலாச்சாரம் புலப்படுகிறது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க அளித்திருக்கும் நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முகக்கவசம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே ஒருவருக்கு நோய் இருப்பதாக அர்த்தமாகி விடாது. நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வது மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். பொது இடங்களில் எச்சில் துப்புவதை இனிமேலாவது விட்டொழித்தே ஆக வேண்டும். இதுபோன்ற அடிப்படை சுகாதார விஷயங்களை மேம்படுத்துவதால் கொரோனா பரவலை தடுப்பதில் முக்கிய பங்காக இருக்கும். கொரோனாவுக்கு எதிரான இந்த போரை நாம் மேலும் பலப்படுத்துவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக கூறிய அவர், பொது இடங்களில் தனிநபர் விலகி இருத்தலின் விதிகளை பின்பற்றி நடத்தல் அவசியம் என்று அறிவுறுத்தினார். 2 மீட்டர் இடைவெளி காப்போம், நாம் உடல் நலத்தோடு இருப்போம், இதன் மூலம் அனைவருக்கும் சிறப்பான உடல் நலம் வாய்க்கட்டும் என்று பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார். ஊரடங்கு காலத்தில் மாநில அரசுகள் எடுத்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை பொதுமக்கள் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் பிரதமர் கேட்டறிவார். கொரோனா தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை அடுத்து ஏற்கனவே மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக நாளை மீண்டும் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையின் விகிதாச்சாரம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மார்ச் 15ஆம் தேதி முதல் தினசரி ஒப்பிடும்போது நேற்று முன்தினம் தொடங்கிய 24 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை வெறும் 6% அதிகரித்து இருந்ததாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கிற்கு முன்பு நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இரட்டிப்பாகும் கால அளவு 3.5 நாட்களாக இருந்தது.
தற்போது அது 10 நாட்களாக அதிகரித்துள்ளது என்றும் ஊரடங்கால் தொற்று பரவல் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதனிடையே நாட்டில் இதுவரை மொத்தம் 625,309 கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. தற்போது 277 அரசு ஆய்வகங்களிலும் 89 தனியார் ஆய்வகங்களிலும் கொரோனா பரிசோதனை வசதி உள்ளதாகவும் ஆய்வகங்களை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தற்போது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அடங்கிய உயர்நிலைக் குழு நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது. இந்த குழுவினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று தொடர்பான ஏற்பாட்டு பணிகள் குறித்த விரிவான அறிக்கை இந்த குழு முன்னிலையில் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. இந்த குழு அமைக்கப்பட்டு 13வது முறையாக நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது. தற்போது வரை மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா தொற்றை முறியடிக்கும் அரசின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களும் விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டுமென மத்திய அமைச்சர்கள் குழு வலியுறுத்தியது. கொரோனா தொற்று சிகிச்சைக்காக மாநில வாரியாக செயல்படும் பிரத்யேக மருத்துவமனைகளின் தற்போதைய நிலைமை, அங்கு போதிய அளவில் தனிமைப்படுத்தும் படுக்கைகள், தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள், N95 முகக்கவசங்கள், மாத்திரைகள், வென்டிலேட்டர்கள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்டவை இருப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. தேசிய அளவில் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், NCC மற்றும் இதர பிரிவினர் குறித்த விவரங்களும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேவைப்படும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரை போதிய அளவில் அனுப்பி வைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. தற்போது வரை கொரோனா தடுப்பு முன்களப் பணிகளில் 1,24,00,000 பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன், ஹர்தீப் சிங் பூரி, எஸ் ஜெய்சங்கர், இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று விவகாரத்தை வைத்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் தேவையான நிதியுதவியை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி தொடர்பாக சோனியா காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சோனியா காந்தியும் அவரது கட்சியினரும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்று களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் முடிவு செய்திருப்பதை அறிந்து கொண்ட பின்னர் சோனியா காந்தி இந்த கோரிக்கையை வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் முயற்சிகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் வகையில் சோனியா இதுபோன்ற கடிதத்தை அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ள பிரகாஷ் ஜவடேகர், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டு செயல்படுவதாக கூறியுள்ளார். கோவிட் 19 தொற்று தடுப்பு மற்றும் தகவல்கள் தொடர்பான கட்டுப்பாட்டு அறை மக்களவை செயலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளின் அவசர உதவியை வழங்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களின் சட்டசபை தலைவர்களுடன் நடத்திய காணொலி காட்சி மூலமான ஆலோசனையை தொடர்ந்து அந்தந்த மாநில தலைமைச் செயலகங்களிலும் இதுபோன்ற கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, ஒடிசா, தில்லி, உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உடனடியாக கொரோனா தொற்று குறித்த தகவல்களை வழங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்துள்ளன. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை மேலும் உறுதியான வகையில் மேற்கொள்வதற்கு இந்த கட்டுப்பாட்டு அறைகள் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முப்படைகளுக்கு எந்த பணியை ஒதுக்கினாலும் அதை திறம்பட செய்து முடிக்கும் திறன் உள்ளதாக அதன் தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு இன்று அவர் அளித்த பேட்டியில் தங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை கொண்டு வீண் செலவுகள் ஏதுமின்றி செய்யப்படுவதாக தெரிவித்தார். முப்படைகளுமே எல்லா சூழலுக்கும் தயார் நிலையில் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
கோவிட் 19 தொற்று நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தந்துள்ளது என்று கூறிய அவர் அனைத்திலும் நாம் தற்சார்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் அசாதாரண சூழல் ஏற்படும் காலங்களில் பிறரை சார்ந்திருக்காமல் செயல்படுவதே சிறப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார் இந்தியாவை போன்ற நாடுகள் பிற நாடுகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்றார் இதை கருத்தில் கொண்டு மேக் இன் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மருத்துவ உபகரணங்களை இந்தியாவிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய விஞ்ஞானிகளும் பல்வேறு நிறுவனங்களும் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் தற்போது ஆயுதங்களை இந்தியா அதிக அளவு விற்பனை செய்துள்ளதாகவும் இந்தியாவிலேயே இதன் உற்பத்தி அதிகரிக்கும் போது இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் சுமார் 100,000 தனிநபர் பாதுகாப்பு கவசங்களும் N95 முகக்கவசங்களும் அன்றாடம் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது கொரோனா தொற்று தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய அமைச்சர்கள் குழு இந்த தகவலை தெரிவித்துள்ளது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முகக்கவசங்கள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்த குழு ஆலோசனையின் போது தெரிவிக்கப்பட்டது மேலும் நாள்தோறும் தேவையான அளவுக்கு முகக்கவசங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் மொத்தம் 104 பாதுகாப்பு கவச உற்பத்தியாளர்களும் 3 முகக்கவச உற்பத்தியாளர்களும் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர போதிய அளவிலான கையிருப்பும் உள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன வெண்டிலேட்டர் தயாரிப்பு பணிகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக்குழு வரும் கல்வியாண்டை தொடங்குவது குறித்த வழிமுறைகளை அடுத்த வாரம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊரடங்கு உத்தரவால் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் காலதாமதமாக நடைபெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஹரியானா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர்.சி. குஹார் தலைமையில் ஒரு குழுவும் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் நாகேஸ்வர ராவ் தலைமையில் மற்றொரு குழுவும் அடுத்த கல்வியாண்டை தொடங்குவது குறித்து தனது பரிந்துரையை வழங்கியுள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று இந்த குழுவின் பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் இவை பரிசீலிக்கப்பட்டு அடுத்த வாரத்தில் இதன் மீது முடிவெடுக்கப்படும் என்றும் யுஜிசியின் அறிக்கை கூறியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,496 ஆக அதிகரித்துள்ளது இதுவரை 5,804 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் 824 பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 7,628 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் 1,076 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 323 பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் 3,071 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் 282 பேர் குணமடைந்துள்ளனர் 133 பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் 2,625 பேர் பாதிக்கப்பட்டு 869 பேர் குணமடைந்தனர் 54 பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,083 ஆக உள்ளது இம்மாநிலத்தில் 493 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் 33 பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் 2,096 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 210 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 99 பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் 1,793 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 261 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் 30 வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் ஆந்திராவில் 1,061 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை 171 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் 457 பேர் பாதிக்கப்பட்டு 338 பேர் குணமடைந்துள்ளனர் 4 பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் 500 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 18 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 158 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அம்மாநிலத்தில் விஎம்சி விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் குணமடைவோர் சதவிகிதம் 52.7% உயர்ந்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,821 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் தொற்று பாதிப்பு நேற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 43 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 495 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார்
நாட்டிலேயே கொரோனா தொற்றால் குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகம் உள்ள மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என்றும் சென்னை வந்துள்ள மத்திய குழு இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். கொரோனா தொற்று தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு இரண்டாவது நாளாக இன்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை கூடுதல் செயலாளர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்துள்ளது. இந்த மத்திய குழு இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மாநிலத்தில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னையில் இன்று இக்குழுவினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு சென்று ஆய்வு செய்த அந்த குழுவினர் பின்னர் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை தொடர்பாக ஆய்வு செய்தனர். இதேபோல் மேலும் சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த குழுவினர் நேரில் சென்று கொரோனா தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இந்த குழுவினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த குழு நேற்று முதல் நான்கு நாட்கள் தமிழகத்தில் ஆய்வு செய்து வருகிறது. நேற்று தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் மத்திய குழு ஆலோசனை நடத்தியது. பின்னர் தண்டையார்பேட்டை, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை முன்னிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் செல்வதில் உள்ள பிரச்சினைகளை களைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வருவதாகவும் இங்குள்ள கிடங்குகளை விவசாயிகள் 180 நாட்கள் வரை விளைபொருட்களை பாதுகாக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிக விலை கிடைக்கப்பெறும் காலங்களில் விளைபொருட்களை எடுத்து விற்பனை செய்யும் வகையில் கிடங்கிற்கான வாடகை கட்டணத்தை 30 நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஏற்கனவே தாம் ஆணையிட்டு இருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இந்த சலுகை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள விளைபொருட்களை அடமானத்தின் பேரில் 180 நாட்கள் கால அளவில் கடன் வழங்கப்படுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடனுக்கான வட்டி 5% என்று கூறியுள்ள அவர் ஏற்கனவே இந்த வட்டியை 30 நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஆணையிடப்பட்டிருந்ததாகவும் தற்போது அது மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். காய்கறிகள் மற்றும் பழங்களை குளிர்பதன கிடங்குகளில் வைத்து பாதுகாப்பதற்கான கட்டணம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அதை தமிழக அரசே ஏற்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இந்த சலுகையும் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகளிடமிருந்து விற்பனை மதிப்பில் 1% சந்தை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்ததையும் வரும் 30ஆம் தேதி வரை அந்த கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சலுகையும் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் அதுவரை வியாபாரிகள் 1% சந்தை கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குடும்ப வன்முறை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குடும்ப வன்முறை தொடர்பான புகார்கள் அதிகரித்திருப்பது வருந்தத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் பெண்களுக்கு மருத்துவ உதவி, குறுகிய கால தங்கும் வசதி, உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகள், சட்ட உதவி போன்றவை மாவட்ட நிர்வாகங்களால் வழங்கப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் தயங்காமல் உடனடியாக 1811-1091-122 என்ற எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அந்த புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் பாதுகாப்பு அலுவலர்கள், குடும்பநல ஆலோசகர்கள் ஆகியோரால் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர், சேலம் ஆகிய மாநகராட்சிகளிலும் கடலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு இன்று காலை தொடங்கி கடைபிடிக்கப்படுகிறது. கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை உள்ளிட்ட இந்த நகரங்களில் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார்.
இதையடுத்து சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் இன்று காலை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நாட்களில் தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும் இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கும் தமிழக அரசு இந்த முயற்சியை எடுத்துள்ளது என்றாலும் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏடிஎம்கள் அம்மா உணவகங்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் பெற்று வீட்டிற்கே உணவு விநியோகிக்கும் நிறுவனங்கள் ஆகியவை செயல்படவும் முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் பராமரிக்கும் இல்லங்களின் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சாலைகளில் பயணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கடைகள் நிறுவனங்கள் பத்திரப்பதிவு உள்ளிட்ட மாநில அரசு அலுவலகங்கள் ஆகியவையும் இயங்காது இதன்படி இந்த நகரங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஊரடங்கு கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது காவல்துறையினர் கூடுதலாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு தேவையின்றி வெளியில் வருவோர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இது தவிர திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் நாகை மாவட்டங்களிலும் இன்று ஒருநாள் மட்டும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என அந்தந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் அறிவித்ததன் அடிப்படையில் அந்த மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்தவும் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் சுகாதார பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் அமலில் உள்ள ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு தரப்பினரின் இன்னல்களை ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் ஆதரவு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தினால் பயனடைந்துள்ள புதுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயிகள் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டத்தினால் தங்களுக்கு நன்மை கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் 2000 பணம் ஏறிச்சு போன மாதம் அதே மாதிரி இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த மாதத்துலேயும் 2000 பணம் ஏறி இருக்கு அந்த பணம் வந்து எங்களுக்கு ஏறினது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா இருக்கு ஐயா பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய சூழ்நிலையில் வந்து பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் எனக்கு கடந்த ஆண்டு 6000 ஏறியது தற்பொழுது இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில வந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கும் வகையில் எங்களுக்கு ஒரு 2000 ஏறினது அந்த 2000 நான் பயன்படுத்தி இன்றைக்கு நான் விவசாயிக்கு தேவையான இடுபொருள்களான விதைகள் பூச்சி மருந்துகள் மற்ற உழவு பணிகள் எல்லாம் தொடங்குவதற்கு ரொம்ப எனக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது ஊரடங்கு உத்தரவில் வந்து பணத்தட்டுப்பாடு நிறைய இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பணத்தை எடுத்து என் விவசாயத்துக்கு உரம் பூச்சிக்கொல்லி வாங்கி என் விவசாயத்துக்கு வந்து நான் ரொம்ப பயன்பட்டினேன் இதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது அந்நாட்டில் இத்தொற்றால் 54,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் தொடக்கத்தில் இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் பாதிப்பு அதிக அளவில் இருந்தபோதிலும் அங்கு படிப்படியாக தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் 29,23,191 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் 8,37,527 பேர் குணமடைந்துள்ளனர் உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று அமெரிக்காவை மேலும் வாட்டி வதைத்து வருகிறது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அங்கு 2,065 பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் கொரோனா தொற்றால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,265 பேராக அதிகரித்துள்ளது மொத்தம் 9,60,896 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது 100,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் 223,759 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22,902 அதிகரித்துள்ளது அங்கு 95,708 பேர் குணமடைந்துள்ளனர் அந்நாட்டில் மே 2 தேதிக்கு பிறகு பொதுமக்கள் குறிப்பிட்ட சிறிது நேரம் வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதமர் பெட்ரோ சென்சியஸ் கூறியுள்ளார் அங்கு தொடர்ந்து 7 வாரமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படாத நிலையில் உடற்பயிற்சிக்காகவோ நடைப்பயிற்சிக்காகவோ இந்த அனுமதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் உயிரிழப்புகள் தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்துள்ளது
இத்தாலியில் 195,351 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 26,384 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 63,120 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அங்கு மே 4 பிறகு ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் பணிகளுக்கு திரும்பும்போது கண்டிப்பாக சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. பிரான்சில் 161,488 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22,614 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 44,594 பேர் குணமடைந்துள்ளனர். மே 11 பிறகு ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே ஜெர்மனியில் அதிகபட்சமாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அந்நாட்டில் 156,513 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 109,800 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 5,877 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் 20,319 பேர் உயிரிழந்துள்ளனர். 148,377 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார். அவர் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. எனினும் அந்நாட்டில் ஊரடங்கு உத்தரவை தளர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. துருக்கியில் 107,773 பேர் பாதிக்கப்பட்டு 2,706 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 25,582 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் 9 வரை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு கொரோனா தொற்றுக்கு 1,278 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 12,723 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,866 பேர் குணமடைந்துள்ளனர். இலங்கையில் 1 காலத்திற்கு பிறகு பகல் நேரங்களில் ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அங்கு ஒரே நாளில் புதிதாக 46 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் அடுத்த 2 மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 6 மழை பதிவாகியுள்ளது. தரமணியில் 5 சூளகிரி, காஞ்சிபுரம், செய்யூர் உள்ளிட்ட இடங்களில் தலா 4 வேலூர், பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா 3 மாதவரம், பூந்தமல்லி, மானாமதுரை உள்ளிட்ட இடங்களில் தலா 2 மழை பதிவாகியுள்ளது. சென்னை, தாம்பரம், சங்கரன்கோவில், கொடைக்கானல், இளையான்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா 1 மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.